அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் தான் இதுவும். நம்ம ட்ராவல் பொதுவாகவே நம்ம வந்துக்கிட்டு டூர் போவோம், பல இடங்களுக்கு டூர் போவோம். டூர் போகும்போது என்ன செய்யணும்னு சொன்னாக்கா, அதுக்கான ப்ரிப்பரேஷன் இல்லாமல் நம்ம வந்து படப்படன்னு கிளம்பி போவோம். அது மூலம் இல்லாமல் டூருக்கு நீங்கள் போனீங்கன்னாக்கா, ஒரு ட்ராவலிங் உள்நாட்டுக்குள்ளேயே இருந்தாலும் சரி, வெளிநாட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி, ஒரு ஆளாக இருந்தாலும் சரி, அஞ்சு பேராக இருந்தாலும் சரி, எப்படி போனாலும் சரி, நீங்கள் ப்ரிப்பரேஷனோடு போகும்போது உங்களுக்கு என்ன நடக்கும்னு சொன்னாக்கா, அதிகமாக நீங்கள் இடங்களை போய் நல்லா விசிட் பண்ண முடியும். நம்ம போயிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து திங்க் பண்ணக்கூடாது, ஆஹா அதை மிஸ் பண்ணிட்டோமே, இதை மிஸ் பண்ணிட்டோமே, அதை எதை பார்க்கணுன்றே தெரியாமல் போகக்கூடாது. நம்ம எதை பார்க்கணும், எது மாதிரியான இதில் வந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அது மாதிரி விஷயங்களை நம்ம கரெக்டாக நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டு, அது போல் யாரோட போகிறோமோ அவங்களோட கிளியர் கோஆர்டினேஷன் பண்ணிவிட்டு, எல்லாம் வெல் ப்ரிப்பேர்டாக இருந்தேன்னு சொன்னாக்கா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது சம்பந்தமாக தான் இன்றைக்கி முழுமையாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லெஜெண்ட் டிஸ்கவரி சேனலை. அது போல் யூடியூப்லேயும் இருக்குது, அப்புறம் டிக்டாக்லேயும் இருக்குது. நம்மளுடைய பெர்ஃப்யூம் யாருக்கும் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னு சொன்னாக்கா, பெர்ஃப்யூம் வந்துக்கிட்டு நம்ம forestwood.com அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு பெர்ஃப்யூம் நீங்கள் நல்லா ஃபஸ்ட் கிளாஸ் பெர்ஃப்யூம்ஸ், யூஏ மேனுஃபேக்சர், ஃப்ரான்ஸ், இது போல் பெர்ஃப்யூம்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். டிஸ்கவுண்ட், ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்குது, அதை வாங்கிக்கலாம். இப்போ நம்ம மேட்ருக்கு வருவோம். ட்ராவல் எந்த கண்ட்ரிக்கு போகிறோம், அந்த ஃபஸ்ட்டு இப்போ வந்துக்கிட்டு உள்நாட்டுக்குள்ள, ஃபார் எக்ஸாம்பிள் வெளிநாட்டில் இருக்கலாம், இல்லை நீங்கள் இந்தியாவில் இருக்கலாம், எந்த ஏரியாவில் இருக்கலாம், எங்கே ஒரு நாள் ட்ரிப்பு லோக்கலாக போகிறோம்னு சொன்னாக்கா ஒரு பெரிய ப்ரிப்பரேஷன் ஒன்றும் தேவையில்லை. சாப்பாடு அது இதுன்னு நம்ம வேணும்னு சொன்னாக்கா நம்ம கோஆர்டினேஷன் பண்ணிட்டு பண்ணிக்கலாம், ஈஸி தான் அது. அப்படின்னு ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிற மாதிரி போய்க்கலாம். பேச்சுலராக போகிறதுக்கு ரொம்ப ஈஸி, ஈவன் ஹோட்டலில் கூட போய் சாப்பிட்டுக்கலாம். ஃபேமிலியோடு போகிறதுனாலும் சமைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைனாக்கா ஒரு மூணு நாலு நாளைக்கு போனால் தான் அது வரும். ஒரு நாள்னாக்கா அது மாதிரி தேவைப்படாது, ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாம். இதே நீங்கள் வந்து வெளியூர், இப்போ வேறு ஸ்டேட், இந்தியாவில் இருக்கும்போது வேறு ஸ்டேட்டுக்கு போகணும்னு சொன்னாக்கா, அது அந்த ஸ்டேட்டுக்கு போகும்போது எந்த விதமான டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணாக்கா நம்ம ஈஸியாக நல்ல மாதிரியே போகலாம். அங்கே போனால் எந்தெந்த இடத்த வந்து நம்ம பார்க்க முடியும், போகிறதுக்கு முன்னே நம்ம என்ன விஷயத்துக்கு போகிறோம், அதுக்குள்ள எல்லா ட்ரெஸ்ஸுலேருந்து நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும், பாஸ்போர்ட்டாக இருக்கட்டும், அப்படின்ட்டு ஐடி கார்டாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து கரெக்டாக எடுத்து வச்சுருக்கோமா இல்லையாங்கிறத ஒரு செக்லிஸ்ட் போட்டுக்கணும். அந்த செக்லிஸ்ட் போட்டு இருந்தாண்டா தான் உங்களுக்கு அதை டிக் ஒன்று ஒன்றா டிக் பண்ண நம்மளுக்கு ஒரு கிளியர் ஐடியா இருக்கும், நம்ம எதையும் மிஸ் பண்ண மாட்டோம். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா சில நேரங்களில் போகும்போது எதையாச்சும் மிஸ் பண்ணுவோம், மிஸ் பண்ணிவிட்டு அங்கே போனதுக்கப்புறம் நம்ம மண்டே சொல்லிக்கிட்டு இருப்போம். இது மாதிரி இல்லாமல் இருக்கிறது தான் நம்ம ட்ராவல் டிப்ஸ் வந்துக்கிட்டு கொடுக்குறது. மெயினாக வந்து செக்லிஸ்ட் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும். இதே நீங்கள் வெளிநாடு போகிற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாக்கா, ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்னன்னு சொன்னாக்கா, பல நாடுகளில் வந்து இப்போ யூரோப் கண்ட்ரிஸு அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா ஸ்டேட்ஸ், இது மாதிரி வேறு எங்கேயாச்சும் நீங்கள் போகிறோம்னு சொன்னாக்கா அதுக்கு வந்து வெல் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அந்த ப்ரிப்பரேஷன் இருக்கும்போது என்னென்ன உங்களுக்கு ஃபஸ்ட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு டிக்கெட் டைரக்ட் ஃப்ளைட்டுன்னா என்ன வருது, இல்லாட்டி உங்களுக்கு ஒன் ஸ்டாப் ஃப்ளைட்டு, இதெல்லாம் ஃபுல்லாக வந்து அட்வான்ஸ், அட்வான்ஸ் மீன்ஸ் அதாவது ஒன் மந்த்துக்கு பிஃபோராக நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணும். அப்போ அது மாதிரி ஆகுச்சுன்னு சொன்னாக்கா நல்லா காசு சேவ் பண்ணலாம். அது பேச்சுலராக போகிறேன்னாக்கா சில இடங்களில் வந்து நான் பார்த்த வகையில் பங்கர், அதாவது பெட் ஸ்பேஸ் மாதிரி ஹாஸ்டல் மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அதிலெல்லாம் போனேன்டாக்கா நீங்கள் சாதாரண ஹோட்டலில் தங்கினாக்கா பெர் டே 500 dirhams வந்துச்சுனாக்கா அது 100 dirhams தான் வருது. ஸோ நம்ம வந்து பேச்சுலர் பேக் பேக் அப்படி போட்டுட்டு போனோம்னாக்கா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஈஸியாக எந்த ஒரு பீக் சீசனாக இருந்தாலும் போயிட்டு வந்துடலாம். அதுபோல் சில கண்ட்ரிக்கெலாம் போனப்போ, ஃபார் எக்ஸாம்பிள் யூகேலாம் போனாக்கா வெல்ட ட்ரான்ஸ்போர்ட்டேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா ஃபுல் கனெக்டரில் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே உள்ள பாஸ்களை எடுத்துக்கிட்டேன்னாக்கா ஈஸி, அங்கே உள்ள மெயினாக நம்ம எந்த கண்ட்ரிக்கு போக போகிறோமோ அந்த கண்ட்ரியுடைய எல்லா விஷயத்தையும் நம்ம கொஞ்சம் கேதர் பண்ணி வச்சுக்கணும் போகிறதுக்கு முன்னே. சில நேரங்களில் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் மார்கள் கூட அங்கே இருக்கலாம், தெரிஞ்சவங்க இருக்கலாம், இல்லாட்டி கொலீக்ஸ் இருக்கலாம், யாராச்சும் இருக்கலாம். அப்போ நம்ம அதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனோம்னாக்கா அது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பெஷலி நம்ம ஃபுட்டெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட்டே நம்மளுக்கு வந்துட்டு நம்ம வேறு எங்கேயாச்சும் போய் தங்கியிருந்தாக்கா ரொம்ப சிரமம் ஃபுட்டுக்கெலாம். இதே நம்ம இந்தியன் பாகிஸ்தானி இல்லாட்டி பங்களாதேஷி இது மாதிரி ஃபுட்டு பார்க்கணுன்னு சொன்னாக்கா உங்களுக்கு இது மாதிரி இடங்கள்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அது மாதிரி இடங்களில் புக் பண்ணிக்கிட்டாக்கா நம்மளுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். அதுதான் மெயினும். அப்போ நீங்கள் ட்ராவல் பண்ண போகிற நேரத்தில் வந்து கரெக்டாக டிக்கெட் மெயின் வந்து ஹோட்டல், ஹோட்டல் புக்கிங் வந்து ரொம்ப கிளியராக அட்வான்ஸாக ப்ரீ புக் பண்ணிட்டாக்கா ரொம்ப ஈஸி. அதுபோல் உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட்டு,
அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா அங்கே டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பிளேசஸ் இருக்குது, அதெல்லாம் ப்ராப்பராக செலக்ட் பண்ணிட்டு எதை ஸ்கிப் பண்ண முடியும், எதை வந்து மெயினாக பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டிக் பண்ணி வச்சுக்கிட்டோம்னாக்கா, ஒரு எக்ஸல் சீட்டில் போட்டு வச்சுக்கிட்டோம்னாக்கா ஃபஸ்ட் டே நம்ம என்ன செய்ய போகிறோம், செகண்ட் டே என்ன செய்ய போகிறோம், அதெல்லாம் போட்டு வச்சுட்டோம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ உங்களுக்கு அந்த டூர் வந்து ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு நீங்கள் திரும்பி வர முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா ஏன தோணும் போன சரி போய் பார்த்துக்கலாம், அங்கே என்ன இருக்கிறது எல்லாம் பத்தோட பதினோட பார்த்துட்டு வரோம், ரோட்டை பெப்பர் பேர் நடந்து வர மாதிரி இருந்தாக்கா நீங்கள் எந்த ஒரு பிளான் பண்ணதில்லை, நீங்கள் பாட்டு போயிட்டே இருக்கலாம், நீங்கள் வந்துக்கிட்டே இருக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு நான் பர்டிகுலர் இதை தாப்பா பார்ப்பேன், இந்த இதையெல்லாம் பார்க்கணுப்பா, இது மாதிரி இதெல்லாம் பார்க்கணுப்பா அப்படின்னு சொன்னாக்கா அட்வான்ஸாக என்னென்ன டைமிங் இருக்குது அங்கே சன்செட்டு அந்த இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கிட்டு நம்ம பொட்டியெல்லாம் வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா வெளிநாட்டிலேருந்து நம்ம போகும்போது அப்போ வந்து நம்ம வேலையிலே இருப்போம், அப்போ வெக்கேஷன் நம்ம எடுப்போம், லாஸ்ட் அண்டே வரைக்கும் கொஞ்சம் பிஸியாக இருந்துக்கிட்டு இருப்போம், அந்த நேரத்தில் அதை மறந்துட்டேன் இதை மறந்துட்டேன்ட்டு இல்லாமல் எல்லாத்தையும் ப்ரீ பிளான்டாக எல்லாம் பக்காவாக போட்டு வச்சுருந்தீங்கனாக்கா உங்களுடைய இந்த டூரிசம் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு வருவீங்க, நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு காஸ்ட் சேவிங் பண்ண முடியும். அது நான் இப்போ வந்து நான் ஒவ்வொரு பொதுவாகவே நான் பல கண்ட்ரிகளுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன், அதிலையும் போகிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன், இன்னும் பல கண்ட்ரிகளுக்கு போகணுன்னு. அதில் பார்க்கும்போது நான் அட்வான்ஸாக எல்லாமே பண்ணுறதுனால எனக்கு வந்து எல்லாமே சீப்பாக முடிஞ்சிருது. அதனால் எனக்கு இந்த விஷயங்கள்லாம் வந்து மகத்தவங்க யாரெல்லாம் போகிட்டுருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல் ஆகட்டும்னு சொல்லிட்டு தான் நம்ம இது மாதிரி டிப்ஸ்லாம் கொடுக்குது. உங்களுக்கு இது மாதிரி வீடியோகள் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுங்க, ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்திக்கிடுங்க, அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு பகுதியும் உங்களுக்கு கிடைக்கும். அதுபோல் நல்லா ட்ராவல் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட வரும்னு சொன்னாக்கா நீங்கள் ரிவ்யூ கண்டிப்பாக கொடுங்க. எந்த ஹோட்டலில் போயிட்டு நீங்கள் ஒரு புக்கிங் இப்போ வந்துட்டு நம்ம ஹோட்டலில் போயிட்டு எதுவும் புக் பண்ணுறதில்ல, ஆன்லைனில் கூகுளில் பல இடத்துல வந்துக்கிட்டு ரிவ்யூ இருக்குது. நீங்கள் அது மாதிரி இடங்களில் வந்துக்கிட்டு நீங்கள் ரிவ்யூவில் வந்து கரெக்டாக நீங்கள் என்ன அங்கே அனுபவிச்சிங்களா அது மாதிரி விஷயங்களை நீங்கள் போட்டின்னு சொன்னாக்கா மற்றவங்களுக்கு வந்து இது உதவும். இப்போ நீங்கள் ரியலாக வந்து ஒரு இடத்துல வந்துட்டு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்குனாக்கா அதை ப்ராப்பராக பேட் எக்ஸ்பீரியன்ஸை கிளியராக நீங்கள் அப்டேட் பண்ணணும். நீங்கள் பொதுவாக பார்த்தாக்கா வெள்ளக்காரங்கள்லாம் வந்துக்கிட்டு அதை வந்து ரொம்ப கிளியராக மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ எப்படின்னா அடுத்த ஆள் போகும்போது வந்து ஒரு கிளியர் நம்மளுக்கு கிளியர் கட்டாக எல்லாம் தெரியும். அப்போ வந்து நம்ம இந்த இடத்துக்கு போனால் ஒரு குட்டாக இருக்கும், இந்த இடத்துக்கு போனால் பேடாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அப்போ நீங்கள் வந்து நீங்கள் சுற்றுனதும் இல்லாமல் உங்களுடைய பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னொரு ஷேர் பண்ணும்போதும் உங்களுடைய நல்ல விஷயங்களையும் ஷேர் பண்ணும்போதும் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு அனுபவமாக இது பெட்டராக போயிட்டு வருவாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இது மாதிரி ரிவ்யூகள்லாம் கண்டிப்பாக போடணும், இதெல்லாம் போட்டாக்க மற்றவங்களும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் லெஜெண்ட் டிஸ்கவரி. சூன் அ லாட் ஆஃப் வீடியோஸ் யூ வில் கெட் ஃப்ரம் யூகே டர்க்கி. See you. Bye. Stay connected with Legendary Discovery channel. Bye.